வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஆதரவு கொடுங்க. மழை வெள்ள பாதிப்பு சென்னை, இப்போ தென் மாவட்டம். ஏற்கனவே ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் சிட்டின்னு பண்ணாங்களே, என்னாச்சு? வேலுமணி இல்லை ஊழல் மணி. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பெருமளவு முறைகேடு, குறிப்பாக டி நகரில் தண்ணி தேங்கினது பார்த்துட்டு சிஎம் சொன்ன வார்த்தை. அதேமாதிரி இப்போ தூத்துக்குடியில் ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் சிட்டியில் இவ்வளவு கோடி செலவு பண்ணியும் என்ன ஆச்சு? ஏற்கனவே அறப்போர் இயக்கம் வேலுமணி மேலே கேஸ் போட்டிருக்குது. பத்தாம் பொதுவாக பேசுகிறதோட நீங்கள் புள்ளி விவரத்தோடு பேசினாதான் இதே சம்மந்தமாக நமக்கு புரியும். இந்த ஸ்மார்ட் சிட்டினா என்ன? இந்தியா முழுக்க 100 மாநகராட்சியை தேர்ந்தெடுத்து அந்த மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி மிஷன் அப்படின்னு ஒரு இந்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க, 100 மாநகராட்சி 2015. அப்போ மத்திய அரசு வந்து ஒரு 500 கோடியும் மாநில அரசு ஒரு 500 கோடியும், மொத்தம் 1000 கோடி. சென்னை கோவை திருச்சின்னு பார்த்தா 11 மாநகராட்சி இருக்குது. 10000 கோடினா 10651 கோடி இந்த திட்ட மதிப்பு. இந்த திட்ட மதிப்பு அப்படின்னா, இப்போ சென்னையில் அங்கே இருக்கக்கூடிய டி நகரில் இருக்கக்கூடிய ஏரியாவில் எல்லா கட்டமைப்பு வசதிகளும் செய்யப்படும். அதாவது மழை பேஞ்சதுன்னா தண்ணி நிற்காது, வடிகால் வசதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரைனேஜ் எல்லாமே அல்ட்ரா மாடர்ன்பாங்கள, அந்த அளவுக்கு பண்ணக்கூடியதான் ஸ்மார்ட் சிட்டி. இந்த ஸ்மார்ட் சிட்டி வந்தால் சென்னை சிங்கார சென்னை ஆயிரும். சென்னையில் வந்து தண்ணியே நிற்காது. அதேமாரி வந்து நாங்கள் கோயம்புத்தூரில் பண்ணுறோம், மதுரையில் பண்ணுறோம், தூத்துக்குடியில் பண்ணுறோம் அப்படின்னு வேலுமணி காலத்தில் மிகப்பெரிய அளவில் இந்த பேர் அடிபட்டது. இதை திடீர் திருப்பமாக திருநெல்வேலியில் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கும்போது என்னாச்சுன்னா, தாது மணல் கிடைக்க ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட 1200 கியூபிக் மெட்ரிக் டன் வந்து அந்த தாது மணல். அந்த தாது மணலை எடுத்து விற்றுக்கிறாங்க. மொத்தம் விற்றது பார்த்திங்கன்னா ஒரு 200 கோடி. ஆனால் கணக்கு காட்டினது பார்த்திங்கன்னா வெறும் 50 கோடின்னு அப்போவே பிரச்சனையாச்சு. இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, அதேமாரி திருச்சியில் தில்லை நகரில் மேம்படுத்தப்பட்ட திட்டங்கள் நிறையா ஏற்படுத்துகிறோம்னு சொல்லி அங்கே மொத்தமாக அவங்க செலவு பண்ண தொகை வந்து 50 கோடி. ஆனால் கணக்கு காட்டப்பட்டது 150 கோடி. இப்படி எல்லா இடத்துலையும் முறைகேடு. அதேமாதிரி எல்இடி பல்பு ப்ளீச்சிங் பவுடர் வரைக்கும் 10 ரூபா விற்க வேண்டிய பொருளை 100 ரூபா 200 ரூபா வரைக்கும் அவங்க கேட்டிருக்காங்க. இதில் டெண்டர் கொடுத்தது கூட பார்த்திங்கன்னா ஒரே கம்ப்யூட்டர்லேருந்து டெண்டர் எல்லாத்துக்கும் போயிருக்கு. இப்படி பலவிதமான முறைகேடு அப்படின்னு இந்த விஷயத்துக்காக டேவிதார் கமிட்டியை வந்து போடுது தமிழக அரசு. போன திமுக ஆட்சியிலேயே இதை வந்து முறையாக நாங்கள் கண்டுபிடித்து விசாரிப்போம்னு சொல்லியும் இன்னும் அந்த டேவிதார் கமிட்டியோட அறிக்கையை கூட இன்னும் சப்மிட் பண்ணலை. தொடர்ந்து சென்னை, அதுக்கப்புறம் டி நகரில் இந்த பிரச்சனை, சென்னை திருச்சி மதுரை திருநெல்வேலி, இப்போ திருநெல்வேலி மிதக்குது, இப்போ மறுபடியும் அந்த பிரச்சனை மறுபடியும் மேலோங்கிட்டு இருக்குது. என்னாச்சு இன்னும் நிறைய பேர் எதிர்கட்சிகள் நிறைய பேர் கேட்குறாங்க. இதில் ஒரு திமுகவுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அதிமுக பெருசாக அந்த ஸ்மார்ட் சிட்டியை பற்றி பேசாது. ஏன்னா ஸ்மார்ட் சிட்டியே அவங்க தானே, அவங்க இப்படி பேசுவாங்க? இவ்வளோ தூரம் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு, ஏன் உங்கள் ஆட்சியில் இதை பற்றி கவனத்தில் எடுக்கவில்லைன்னா அதுக்கு பேச்சில்லை. அவர் என்ன கேட்குறாரு, 4000 கோடி எங்கே? இப்போ திமுக கிட்ட வந்து எடப்பாடி கேட்குறது 4000 கோடி எங்கே, திமுக உங்களை பார்த்து கேட்குறது ஸ்மார்ட் சிட்டிக்கு போன பணம் எங்கே? அப்போ மொத்தமாக பணம் எங்கே தான் போச்சு? மொத்தமாக எல்லாம் சேர்த்து 10651 கோடி. இதில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டேவிதார் கமிட்டி போடும்போது நிறைவடைந்த திட்டங்கள் எவ்வளோ செலவுக்குன்னா 23.87 கோடி. 2371 கோடிக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. அப்போ இந்த டேவிதார் கமிட்டி போடும்போது நிறைவேற்றப்பட்டு கொண்டிருந்த திட்டங்கள் எவ்வளோ மதிப்புன்னா கிட்டத்தட்ட 7947 கோடி. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தா 2 கோடினாவே கிட்டத்தட்ட 9000 கோடி கிட்டே வந்துடும். 9000 கோடி அப்படி பார்த்தாலே 1200 கோடி மிஸ் ஆகுது. அப்போ இந்த பணம் எப்படி போச்சு? அதாவது இவங்க போடுற கணக்கை 7200, ஏற்கனவே இருந்த 2000, அப்போ மிச்ச பணம் என்னாச்சு? இப்படி தொடர்ச்சியாக ஏற்கனவே அறப்போர் இயக்கம்லாம் கேஸ் போட்டு அதை கேஸ் நடந்து இப்படி போயிட்டுருக்க நேரத்தில் ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேர் இப்போ நிறைய இடத்துல இருக்குது. இதில் குறிப்பிட்டு எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த 12000 மெட்ரிக் டன் தாது மணல் இருக்குல்ல, இவங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக வெட்டப்போவ தாது மணல் விந்து அந்த மணலை விற்றதில் யாருக்கும் கமிஷனே கொடுக்காமல் அதில் நிறைய புலம்பல். இப்படி வேலுமணியை சுற்றி ஏகப்பட்ட விளையங்கள் இருக்கும்போது இப்போ இந்த விஷயத்தை ஏன் இப்போ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, ஒருவேளை
பிஜேபி கிட்ட க்ளோஸாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஓபிஎஸ் தரப்பு அந்த பிரச்சனையை வெகுவாக கிளப்புறாங்க. அந்த வந்து ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் சிட்டின்னு அவர்கள் வாய் அடைக்கணும். இல்லாட்டினா கனக சுப்ரத்தனை எப்படி போய் கேஸ் கொடுத்தாரோ, யார் மேலே, எடப்பாடி பழனிசாமி மேலே கேஸ் கொடுத்து தேர்தல் ஆணையம் போயிருக்குது, ஒரு வேட்புமனில் தப்பு பண்ணியிருக்கார். அந்த போல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை யாராவது வழக்கு இலக்கு போட்டாங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எம்பி எம்எல்ஏக்களுக்கு நிலுவையில் உள்ள வழக்குகள் லிஸ்ட்டு எங்களுக்கு அனுப்புங்க, ஜனவரி 30 அனுப்புங்கன்றிருக்காங்க. அப்போ இது பெரிய சிக்கல். இன்றைக்கி மறுபடியும் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் நீங்கள் நம்ம நினைக்கலாம், வேலுமணிக்கு என்னங்க இன்னும் கண்டுக்க மாட்டுறாங்க திமுக கண்டுக்காமல் இருக்கலாம், வேறு யாராவது கேஸ் போட்டு ஏதாவது நடந்ததுன்னா நீதிமன்றம் போயிடுச்சுன்னா சிக்கல். இப்போ நீதியரசர் சொன்னதுனால இந்த விஷயம் மேம்பட்டுப்பட்டது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னையில் ஸ்மார்ட் சிட்டியில் தான் பெரிய அளவு முறைகேடு, அதுவும் இந்த குடிநீர் வாரியத்துக்காக பயன்படுத்தப்பட்டதில் இவங்க வந்து எம்சாண்டை கலந்துருக்காங்க. அதாவது எம்சாண்டோட விலை 5000 ரூபா, அதே ஆற்று மணலோட 10000 ரூபா, 15000 ரூபா கூட போகுது. அப்போ இவங்க எம்சாண்டு வந்து கலந்துட்டு ஆனால் நாங்கள் ஆற்று மணல் கலந்தோன்னு கணக்காட்டியிருக்காங்க. இப்படி பார்த்தாலே பல கோடி ரூபாய். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த டெண்டர் அன்னைக்கு அமைச்சராக இருந்த வேலுமணியோட ரோஜா இல்லம் அங்கேருந்து தான், அங்கே இருக்க ஒரே கம்ப்யூட்டர் தான் அந்த டெண்டரே கோரப்பட்டுள்ளது. அப்போ எப்படி முறைகேடு, ஒரு திட்டத்தை பண்ணுறாங்க, அதாவது ஒரு வீடு கட்டுறாங்க, அந்த வீட்டில் வந்து இந்த செங்கலை போடுறேன்னு சொல்கிறாங்க, 1000 ரூபா செங்கல்னு சொல்லிட்டு 10 ரூபா செங்கலை போட்டாங்க, கட்டடத்தை கட்டிட்டாங்க. அதே போல் எம்சாண்டை வச்சு இன்றைக்கி பெரிய முறைகேடு, இதிலும் 1000 கோடி முறைகேடு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டெண்டர் விடுறதுன்னா நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து விளம்பரம் கொடுக்கணும், 10 நிறுவனங்கள் கலந்துக்கும். ஆனால் இங்கே என்னென்னா பேப்பரில் விளம்பரமும் கொடுக்கல, இந்த டெண்டர் விடப்போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஒரே கம்ப்யூட்டர்லேருந்து 5 நிறுவனம் போட்டி போடுது. அந்த 5 நிறுவனமும் வேலுமணி அவர்களுக்கு சொந்தக்காரங்க, அவங்க மச்சா மாமா இப்படியே போட்டு அந்த டெண்டர் விட்டுருக்காங்க. யாருக்குமே இல்லாமல் யாருக்குமே தெரியாமல் வேக வேகமாக டெண்டர் கோரப்பட்டு வேக வேகமாக பணம் கொடுக்கப்பட்டு இந்த விஷயம் நடந்திருக்குது. இதில் மெகா மோசடி நடந்திருக்கிறது. சென்னை மாநகராட்சியில் மட்டும் நம்ம சொல்கிறோம், இதே மாதிரி ஏற்கனவே நம்ம நிறைய விஷயம் சொல்லிட்டோம். இந்த விஷயம் ஆட் ஆகிறதுனால இந்த முறைகேடு மிகப்பெரிய ஒரு முறைகேடு. இதை வந்து சாதாரணமாக நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் சொல்லிட்டாரு, தமிழ்நாடு எம்பி எம்எல்ஏக்கள்லாம் நிலுவையில் உள்ள கேஸ் டீட்டெயில் எனக்கு அனுப்புங்க, 30ஆம் தேதிக்குள்ளே அனுப்புங்கிறார். இந்த விஷயம் வேகம் எடுத்து விட்டது. ஸ்மார்ட் சிட்டியை வைத்து வேலுமணி அநேகமாக இப்படியே போனால் மாட்டுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதிரிகள் அவ்வளோ பெருகிட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.